இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக சட்டசபை தேர்தலில் நான் வந்து ஒரு லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு தலைவருங்கிற மாதிரியோ, இல்லை திரைப்பட ஊடகத்தில் ஒரு நடிகர் இயக்குனர் என்ற முறையிலோ, இல்லை அந்த கருத்திலெல்லாம் இல்லை. நான் இந்த நாட்டின் சாதாரண குடிமகன். குடிமகன் ஒவ்வொருவரும் அவங்களோட ஜனநாயக கடமையை செய்யணும். அதுக்காக தான் என் பையன் சிம்பு கூட அவரோட இதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ஓட்டு போடணுங்கிறதுக்காக ஒரு பாட்டே பண்ணியிருக்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கி வந்து இந்த பூத்தில் இந்தி பிரச்சார சபாவில் நான் பல ஆண்டுகாலமாக இங்கே வாக்களித்து கொண்டிருக்கின்றேன். மக்கள் இன்றைக்கு ஆர்வமாக மழை பெய்தாலும் கூட, கதிரவன் கார் மேகத்துக்குள்ளே மறைந்தாலும் கூட, மழை பெய்தாலும் கூட கையில் குடை இருக்கிறதோ இல்லையோ குடையையும் மறந்து இந்த நாட்டிலே வந்து மக்கள் வந்து வாக்களிக்க வந்த மக்களுக்கு முதல்ல நான் அவங்களுக்கு நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்கவுங்க அவங்களோட ஓட்டு உரிமையை இழந்துட்டு நிற்கக்கூடாது. ஓட்டை வந்து அவங்கவுங்க போடணும், அதை போட வந்த மக்களை மதிக்கணும். நான் சட்டப்படி நான் முன்னாள் பூங்கா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். நான் வந்து மாநில சிறுசேமித்துறை துறையுடைய துணைத் தலைவராகலாம் இருந்திருக்கேன். நான் திரைப்பட உலகத்தில் வந்து ஒரு இயக்குனராக இத்தனை ஆண்டு காலம் ஒருதலை ராகம் படத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி ஒருதலை காதல்ங்கிற இந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு திரைப்பட உலகத்தில் எனக்குன்னு ஒரு பேர் புகழெலாம் இருந்தாலும் கூட எனக்கு எந்த முன்னுரிமையும் வேணும், நான் கியூலெலாம் நிற்க மாட்டேன்னு சொல்ல, நான் வரிசையில் தான் நிற்க விரும்புகிறேன். நான் சட்டத்தை மட்டுமே மதிக்க விரும்புகிறேன். இந்த சட்டத்தை மதிக்கணும்னு ஏன் நினைக்கிறேன்னா, மக்கள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், சட்டத்தை நான் மதிக்கணும்னு நினைக்கிற மாதிரி மக்கள் கூட சரியான சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைக்கி வந்து நாட்டில் ஜனநாயகம் இருக்குதா பணநாயகம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பட்டிமன்றம் ஒரு நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஜனநாயகமாக பணநாயகமாக பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது, மக்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு என்னமோ வாக்காளர்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், யார் என்ன பண்ணாலும் என்ன பணம் கொடுத்தாலும் பணம் பட்டுவாடா செய்யப்படுகின்றது, யார் சொன்னாலும் என்னென்ன பேசியிருந்தாலும் ஓட்டு போடக்கூடிய மக்கள் அவர்கள் வந்து அதுவும் படித்தவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், பாமர மக்கள் தெளிவாகவும் இருக்கிறார்கள், நெளிவு சுழிவாகவும் இருக்கிறார்கள் என்று மட்டுமே நான் கருதுகிறேன். அதனால் யார் என்ன கொடுத்தாலும் மக்கள் கையில் கொடுக்கக்கூடிய அந்த நோட்டை பார்க்காதீங்க. 5 வருஷத்துக்கு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, அந்த எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய இந்த ஓட்டு, மக்களுக்காக என்ன திட்டம் போடணும், மக்களுக்கு என்ன திட்டம் போட்டுட்டு அதில் தாங்க என்ன சுயநலத்தை ஆதாயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திட்டம் போடுபவர்களை நல்ல மக்கள் மனசில் கொண்டுக்கிட்டு ஓட்டு போடணுன்றது மட்டும் என்னோட வாதம். ஏன்னு கேட்டாக்கா, 5 வருஷம் உங்களோட எதிர்காலத்தை தொலைச்சிடாதீங்க. நாட்டில் அந்த காலத்தில் வெள்ளக்காரன் ஆட்சி கண் செஞ்சுட்டு போயிட்டான், வெள்ளக்காரனோட ஆட்சியை ஒழிக்கணும்னு சுதந்திரம் வாங்கிட்டோம். ஆனால் வெள்ளைக்காரர்கள் போய் இந்த நாட்டை விட்டு சென்று விட்டாலும் இந்த மண்ணிலே வாழக்கூடிய கொள்ளைக்காரர்களிடம் இந்த நாட்டை எப்படி மீட்கக்கூடியதுன்ற அளவில் மக்கள் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அதாவது வெள்ளக்காரன் காலத்தில் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டது. ஏன் தெரியுமா? கால்வாய்கள் ஓட வேண்டும், கால்வாயில் தண்ணி ஓடினாதான் அது கடலில் போய் கலக்கும். அப்படி இல்லாட்டாக்கா கால்வாய்கள் தூர்வாரப்படுவதில்லை, ஏரிகள் தூர்வாரப்படுவதில்லை, குளங்கள் தூர்வாரப்படுவதில்லை. சேர எடுத்தால் மட்டும்தான், தூர எடுத்தால் மட்டும்தான், நீர்நிலைகள் நிறைஞ்சால் மட்டும்தான் மக்கள் சந்தோஷமாக வாட முடியும், மக்கள் சுபீட்சமாக வாட முடியும். எல்லாரும் வாய்க்காலெல்லாம் அடைச்சிட்டு, ஏரியெல்லாம் உடைச்சிட்டு, ஏரியெல்லாம் துத்துட்டு, எல்லாருமே நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு அங்கெல்லாம் வீடு கட்டிக்கிட்டா, அதுக்கெல்லாம் எல்லாரும் கை கொடுத்துக்கிட்டு இருந்தா, சும்மா ஓட்டு போடுற அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து மக்கள் நாங்கள் ஓட்டு போட்டு போகிறோன்னு போனால் போராது. மக்கள் சிந்திக்க வேண்டும், ஏன் தூர்வாரப்படவில்லை, ஏன் நீர்நிலைகள் குளங்கள் எல்லாம் சரி செய்யப்படவில்லை. அது யார், நான் எந்த கட்சியோடைய இதுக்கும் பேசலை, நடுநிலைமையாக பேசுகிறேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும், ஆட்சியில் யார் வந்தாலும், யார் சட்டமன்ற உறுப்பினர்களாலும் தட்டி கேட்கணும். சிம்பிள் பார்த்து ஓட்டு போடக்கூடிய இந்த நாடில் சின்னம் பார்த்து ஓட்டு போடுறதை விட என்னைக்கு நல்ல எண்ணத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடிய நாள் வருதோ அன்னைக்கு தான் நாடு உருப்பிடும். யார் ஓட்டு எலெக்ஷனில் யார் நிற்கிறார், யார் வேட்பாளர், அவரோட தகுதி என்ன என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு நாட்டில் ஒரு தேர்தல் நடக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். இவையெல்லாம் இன்றைக்கு களையப்படுகிறதோ அன்றுதான் இந்த நாடு முன்னேறும்.